Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சத்தான உலுந்தங்களை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்தறலாம். கருப்பட்டி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உளுந்த மாவு 2 கப் 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவு எப்படி ரெடி பண்றது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்காய் துருவல் 1 கப், ஏலக்காய் ஒரு 3 நம்பர் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம். நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கருப்பட்டி, அதையும் அதோடு சேர்த்து, இது வந்து நான் 1 கப்பு கருப்பட்டி எடுத்துருக்கேன், 1/2 கிலோ கருப்பட்டி, நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் மாவுன்றது பவுடர் பண்ண மாவுனால நான் வந்து ஒரு 800 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம நல்லா சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு இது வந்து வெள்ளை கருப்பட்டி வந்து கரையிற அளவுக்கு மட்டும் கொதிச்சா போதும். நம்ம ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதனால் கொதிச்சிட்டும் அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீஸ், அது கூட 3 ஏலக்காய் துண்டு இருக்குது, அதையும் சேர்த்து மிக்சியில் 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், ஃபில்டர் பண்ணி மாற்றிக்கணும். இதில் நிறைய குச்சி அப்புறமா கல், சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், வேஸ்ட்டு, அதெல்லாம் எடுத்துடணும். நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு நல்லா கொதி வச்சுணும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறணும். கொதிச்சு வரட்டும், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சிறிதளவு உப்பு. உப்பு சேர்த்தாச்சு. துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம், ஏலக்காயும் தேங்காய் அதோடு சேர்த்துருக்கோம். இதை நம்ம நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு கொதியை விட்டு அடைக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி உளு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அரிசி மாவும் உளுந்த மாவு பண்ணி பவுடர் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி வைக்கணும். கிளறணும் நல்லா, கைவிடாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிளறுங்க. கட்டி பிடிச்சிரும் சீக்கிரமாகவே, அதனால் பார்த்து கவனமாக மெதுவாக நல்லா கிளறிடுங்க. உளுந்த மாவு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெரியவங்க சின்னவங்க யாருனாலும் இதை சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உளுந்தில் அவ்வளோ சத்து இருக்குது. கருப்பட்டி ரொம்ப நல்லது. இனிப்புக்கு வந்து நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கோம் ஸ்வீட்க்கு. கருப்பட்டி வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது, அதனால் கருப்பட்டி போட்டு நல்லா இது பண்ண. இனிப்பு அதிகமாக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. ஸ்வீட் வந்து நான் நல்லா தாராளமாகவே போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்தளவுக்கு ஸ்வீட் சேர்த்துப்பீங்களோ அதை மாதிரி பார்த்து கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். உளுந்தங்களி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ண பசங்கள்லாம் இதை அதிகமாக கொடுக்கணும். பசங்க பொண்ணுங்களுக்கு அடிக்கடி பண்ணி கொடுத்தா யூட்ரஸ்க்கு அப்புறமா நல்ல போனுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. சின்ன பசங்களும் சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி. இதெல்லாம் கைவிடாமல் மெதுவாக கிளறுங்க. அதோட நல்ல வேகணும், ஸ்லோவாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். கைவிடாமல் கிளறணும். நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிளறிடுச்சு. கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு, வெந்து ரெடியாக வந்துடுச்சு. வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு.
ரெடி ஆயிடுச்சு களி. நம்மளுடைய ஹெல்த்தியான ஆரோக்கியமான உளுந்தங்களி ரெடி. பாரம்பரிய முறைப்படி செஞ்சது சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.